முகப்பரு வந்த இடம் உள்ள பள்ளங்கள், முகப்பரு உள்ள இடத்துல உள்ள பள்ளங்களை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். முகப்பரு வந்துச்சுனாலே கை சும்மா இருக்காது, கிள்ளி 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 அந்த இடம் பூரா காயமாக்கி ரணமாக்கியிருப்பாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அது வர வேண்டிய வயசில் வரும், வேறு வழி இல்லை. அது இல்லாமல் இருக்குன்னா இன்றைக்கி இருக்கிற உணவுகள் இப்போ அந்த மாதிரி வந்துருச்சு. இதை கடையிலேயே சாப்பிட்டு வந்தால் அதெல்லாம் வராது. கடையிலேயே சாப்பிட்டா அப்புறம் குழந்தையே பிறக்காது. முகப்பருவெல்லாம் வந்தால் தான் அது அது நடக்க வேண்டியது நடக்கும். அதனால் முகப்பரு வந்த காயத்தை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். முக்கியமாக நாட்டு மாட்டு நெய், வெத்தலை, விராலி இலை, கடுக்காய், கசகசா, இதெல்லாம் கூட்டு கலவையாக செஞ்சு இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முகப்பருக்கள் வந்த பள்ளங்கள் முகத்தில் வந்து மேவுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முகப்பருக்கள் ஏன் வருது அப்படின்னாக்கா, 25 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு, ஒரு 12 வயசுக்கு மேலே உள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முகப்பருக்கள் வரும். சில பேருக்கு வந்து அதிகமாக வரும். அந்த பிம்பிள்ஸ் ஏன் வருது அப்படின்னாக்கா, கருப்பையில் வந்து பிரச்சனைகள், அதிக சூடு அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா பொம்பளை குழந்தைங்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில், மாதவிடாய்க்கு ஒரு 3-4 நாள் இருக்கும்போதே வந்து முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்துடும். அப்படின்னாக்கா மாதவிடாய் அவங்களுக்கு ஆகிறதுக்கு, அவங்களுக்கு ரத்தம் சூடாகி அந்த கருப்பை திறக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கரலாம். அது ஒரு விதம் வந்துருச்சுனாக்கா, அதிக எண்ணெய் பொருள்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா கசடுகள் வெளியேறாமல் இருந்துட்டு கருப்பை சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுனாலும் பெரிய பெரிய பிம்பிள்ஸாக பொக்கலம் பொக்கலமாக முகம் முழுக்க வந்துடும். அது பார்க்குறதுக்கே அறுவறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா சலங்கோர்த்த மாதிரி இருக்குன்னு கிள்ளி கிள்ளி வச்சு கருப்பு ஆக்கிடுவாங்க. பள்ளம் பள்ளமாக இருக்கும். இது பெண்களுக்கு உள்ளது. கருப்பை பிரச்சனைகள்னாலையும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிக எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அந்த கசடுகள் வந்து சரியாக மலத்தின் வழியாகவும் வேர்வை மூலியமாகவும் வெளியேற முடியாமல் இருந்ததுனாக்கா மென்மையாக இருக்கிற நம்ம கன்னங்கள் வழியாக தான் வெளியே வரும். அதை கிள்ளி விட வேண்டாம் தயவு செஞ்சு, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும். ஆண்களுக்கு ஏன் வருது அப்படின்னாக்கா அதிக சூட்டுனால அவங்களுக்கு வரும். அந்த பொக்கலத்தை கிள்ளி விடாமல் இருந்தீங்கனாக்கா அதுவாக வந்து உதிர்ந்துடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ முகப்பருக்கள் வந்த அந்த பிம்பிள்ஸ் கிள்ளி விட்ட பள்ளங்கள் வந்து மேவுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும், அது கூட விராலி இலை. இந்த இலை வந்து கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா அரைச்சி இது கூடவே இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கடுக்காய் பொடி, சிறு சிறு கிருமிகள் இருந்ததுனாலும் கிள்ளி விட்டிங்கனாக்கா அந்த தண்ணிப்பட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பொக்கலம் பொக்கலமாக பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். கடுக்காய் நம்ம ஸ்கின் தோலில் வந்து சிறு சிறு கிருமிகள் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு அந்த பள்ளங்கள் மேவாமல் அரிப்பு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். கடுக்காய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கறலாம். இப்போ இது கூட நெய் வந்து நல்லா தாராளமாக கூட சேர்த்துக்கறணும். நெய் சேர்த்துருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. தினமும் வந்து இரவு நேரத்தில் முகத்தை நல்லா சும்மா தண்ணியில் கழுவிட்டு சோப்பு அந்த மாதிரி எதுவும் போடாமல் இதை எடுத்து பள்ளங்களாக இருக்கிற இடத்துல வந்து முகத்தில் போட்டு விட்டுட்டு காலையில் வந்து நீங்கள் முகத்தை கழுவிட்டே வந்தீங்கனாக்கா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பிம்பிள்ஸ் வந்து கருப்பாக இருந்து பள்ளங்களாக கிள்ளி கிள்ளி விட்டு குழி குழியாக இருக்கிறது வந்து மாறிடும். முகப்பரு வந்த காயங்கள், முகப்பரு வந்த காயங்கள் சரியாகணும்னா இன்றைக்கி என்னென்னமோ போடுறாங்க, போட்டாலும் அது சரியாகாது. முகம் பார்த்தா திட்டு திட்டாக கருப்பு கருப்பாக அசிங்கமாக இருக்கும். அதில் முக்கியமாக வந்து நாட்டு மாட்டு நெய் சேர்க்குறோம், வெத்தலை, விராலி இலை, கடுக்காய், கசகசா, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்செடுத்த மருந்து. இதை போட்டுகிட்டே வந்தோம்னா முகத்தில் இருக்கிற காயங்கள் மாதிரி பள்ளங்கள் மாதிரி முகம் அழகாகும்.
உள்ளங்கை போல் அழகாக இருக்கும், கொத்து வச்ச மாதிரி இருக்கும். சில பேர் முகம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வயசுக்கு பார்க்கும்போது முகப்பருவு இருக்கிறது அசிங்கமாக தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தா அதை விட அசிங்கமாயிடும். அதெல்லாம் சரியாகணும்னா இந்த மருந்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்கன்னா முகத்தில் உள்ள காயங்கள் மாதிரி முகம் அழகாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.